அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன் வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டில் ஒன்றான தாஜ்மஹால் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாமி வீடியோக்குள்ளே போகலாம். தாஜ்மஹால் இது இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில், ஆக்ரான்ற டிஸ்ட்ரிக்டில், சதர்ன் பேங்க் ஆஃப் ரிவரில் யமுனா அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இது தான் தாஜ்மஹால். இது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகலாய எம்பையர் ஷாஜஹான். இதை அவர் அவர் மனைவி மும்தாஸின் காதல் நினைவாக கட்டினார். இந்த தாஜ்மஹாலை 1632 ஆரம்பித்து 1653 முழுசாக கட்டி முடித்தாங்க. இது சுமார் 42 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாஜ்மஹாலோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே அந்த டாம் தான். அந்த டாமில் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்டு அந்த ஃபுல் ஆஃப் ஒயிட் மார்பிளில் செஞ்சுருக்கிறது தான் இந்த தாஜ்மஹாலோட அழகு. இந்த தாஜ்மஹால் கட்ட ஆரம்பித்ததில், அதாவது 1632 முதல்ல மும்தாஜ் மஹால் அப்படின்ற பெயர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொசாயி முன்வரா அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, யூனிக் பில்டிங் அப்படின்றது அதோட அர்த்தம். பின்னால் ஷாஜஹான் அவர்கள் தாஜ்மஹால் அப்படின்னு அவர் மனைவி நினைவாக மாற்றினார். இவர் மனைவி மும்தாஜோட உண்மையான பெயர் வந்து அர்ஜுமான் பானு அப்படின்னு சொல்லப்படுது. ஷாஜஹானுடைய உண்மையான பெயர் வந்து பிரின்ஸ் குர்ராம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேருக்கும் 1612 கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 1631 மும்தாஜ் அவர்கள் தன்னுடைய 14வது குழந்தையை பெற்றிருக்கும்போது தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாஜ்மஹாலை வேரியஸ் டைப் ஆஃப் மார்பிள்ஸும் ஸ்டோன்ஸும் பீசிஸ் ஸ்டோன்ஸும் டிசைன்ஸும் டைல்ஸும் இருக்கிறதால இதோடய மொத்த மதிப்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 32 பில்லியன் ருபீஸ் கணக்கில் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது 7 வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டில் ஒன்றாகவும் இருக்குது. தாஜ்மஹாலோடைய சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் ஆஃப் அட்ராக்ஷனே அந்த லார்ஜ் ஒயிட் மார்பிள் டாம் தான். அது வந்து 115 அடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாஜ்மஹாலை கட்ட கிட்டத்தட்ட 22,000 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாஜ்மஹால் ஒரு யூனிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பில்டிங்காக இருக்கணும் அப்படின்னு ஷாஜஹான் நினச்சாது. அது தன் காதலில் மும்தாஜ் மனிதர்களுக்கு வச்சிருக்கிறது வெளிப்படுத்துவதாகவும் அவர் நினச்சாது. அதுக்காக இவர் ஒயிட் மார்பிள்ஸை மர்கானா ராஜஸ்தான்லிருந்தும் மற்றும் பஞ்சாப்லிருந்தும் வர வச்சார். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல்ஸை சைனாலேருந்து வர வச்சார். அது மட்டும் இல்லாமல் 28 டைப் ஆஃப் ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனையும் வச்சே தான் அந்த ஒயிட் மார்பிள் டாமை மேட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் உள்ளத்துக்குரிய பல மக்களுடைய அட்ராக்ஷனை கவரும் வகையில் இருக்குது தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலை இன்றளவும் லைட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. லோ லெவலில் சில லைட்டிங்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, ஆனால் மேஜர் லைட்டிங் சிஸ்டம் இங்கே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் மார்பிள்ஸை அந்த எஃபெக்ட்லேருந்து பாதுகாத்துக்காக அப்படின்னு சொல்லப்படுது. ஏர்லி மார்னிங்கில் பிங்கிஷாகவும், நோன் டைமில் மில்கி ஒயிட் கலர்லேயும், சன்செட் டைமில் ஸ்ப்ரிங்க்லிங் கோல்டன் கலர்லேயும், நைட் மூன் டைமில் ஷீமிங் சில்வர் கலர்லேயும் இந்த தாஜ்மஹாலோடைய இந்த ஒயிட் மார்பிள் டாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாஜ்மஹால் டூரிஸ்ட்டை மிகவும் கவர்ந்த ஒன்றாக இருக்குது. யூஎன்இஎஸ்ஓடைய ரெக்கார்ட் படி 2 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் பீப்புள் இங்கே விசிட் பண்ணுறாங்க மந்த்லி அப்படின்னு சொல்லப்படுது. இதோடய என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு ஒரு என்ட்ரி ஃபீஸும் ஃபாரினர்ஸ்க்கு ஒரு என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. இது கட்ட அந்த ஆர்கிடெக்டோட பெயர் என்னென்னா, உசாத் அகமத் லஹாரி அப்படின்னு சொல்லப்படுது. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த டாமை மட்டும் கடிக்க முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மிச்ச சுத்தோட்ட இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் கட்டுறதுக்கும் இவங்களுக்கு 10 ஏழு ஆயிருக்கு. அதனால தான் இவங்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 1632, ஆனால் முடித்தது 1653 முடித்தாங்க.
ஷாஜகான் இதை இவ்வளோ ரசிச்சு கட்டினதுனால தான் இது வந்து யூனிவர்சிட்டி அட்மையர்ட் மாஸ்டர் பீஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹெரிட்டேஜில் ஒன்றா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் மனைவியுடைய மும்தாஜோடைய கல்லறையும் ஷாஜகானோடைய கல்லறையும் இருக்குது. இந்த தாஜ்மஹால் வந்து யமுனா நதிக்கரையோடு இருக்கிறது தான் ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த டாம் வந்து ஒரு லோட்டஸ் டைப் ஆஃப் டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹால் வந்து 7 வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டில் ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர்லேயும் நல்லாயிருக்கும், லிஸ்ட் ஆஃப் டாலஸ்ட் டாம்ஸ்லேயும் இங்கே அதிகமாக இருக்கிறதுனு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம தாஜ்மஹால் பற்றின சில தகவலை பார்த்தோம். மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சவர்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.